கொரோனாவினால் தடைப்பட்ட கல்வியை மீட்டெடுப்பதற்கு ஜனனம் ஃபவுண்டேஷனின் வழிகாட்டலில் குளோபல் இன்ஃபோடெக் ஐடியல் ப்ரோ இணைந்து வழங்கும் இணைய கல்வி கொழும்பில் தலை சிறந்த ஆசிரியர்களினால் தரம் 5 முதல் 12 வரையான தமிழ் மொழி மூலமான மாணவர்களுக்கான வழிகாட்டல்கள் மாணவர்களின் முன்னேற்ற பாதைக்காக ஐடியல் ப்ரோ மூலம் பயன்பெறுவோம் வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் தரம் 6ல அலகு 8ல உள்ள பாடம் திசைகள் தொடர்பாக பார்க்க போகிறோம் திசைகள் எங்களுக்கு திசைகளில் ஆரம்பத்தில் தெரிஞ்ச அடிப்படை திசைன்னு சொன்னால் பிரதான திசைகள் இருக்குது பிரதான திசைகள்னு சொல்லுவோம் நாங்கள் அதை இந்த பிரதான திசைகளில் எங்களுக்கு தெரிஞ்சது தக்கன் தெரிஞ்சது கிழக்கு என்னென்னு சொன்னால் சூரியன் உதிக்கிற திசை கிழக்குன்னு சொல்லுவோம் அடுத்தது மேற்குன்னு சொல்லுவோம் சூரியன் மறைற திசை இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு அக்கன் கிழக்கு மேற்கு சொல்லிடுவோம் அப்போ அதை மாதிரி தான் அந்த 4 திசையும் வரும் இது வடக்கு இது கிழக்கு இது தெற்கு இது மேற்குன்னு சொல்லுவோம் அப்போ நாங்கள் ஒரு இடத்தின் அமைவை சொல்லி காட்டுறோம்னு சொன்னால் இந்த பிரதான திசைகளை வச்சு சொல்லுவோம் இப்போ உதாரணமாக செய்திகள் வரும் வடகிழக்கிலிருந்து மாலை நேரத்தில் காற்று வீசக்கூடும்னு சொல்லி செய்திகள் தரும் அப்போ அதெல்லாம் இந்த திசையில் வச்சுக்கணும் நாங்கள் சொல்ல போகிறோம் உதாரணமாக இந்த திசையில் ஒரு கப்பல் நிற்கிது இப்போ இலங்கையிலேருந்து ஒரு தென்மேற்கு திசையில் ஒரு கப்பல் நிற்கிதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் செய்தி வந்து வரும் அப்போ அது அதில் சொல்லி காட்டுறதுக்கு அந்த அடையாளங்களை குறித்து காட்டுறதை தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் திசைகள் என்ற விஷயத்தை அப்போ அதில் மிக முக்கியமானது பிரதான திசைகள் இந்த பிரதான திசைகளை நாங்கள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கண்ணு குறிக்கிறோம் சில வேளை இதை ஷோர்ட்டாக குறித்து காட்டலாம் உதாரணத்துக்கு இந்த முன்னெடுத்த போடுறது வானா என்று முன்னெடுத்த போட்டு காட்டுறது அல்லாட்டி என்ன வடக்கு ஆங்கிலத்தில் நாங்கள் நோத்துன்னு சொல்லுவோம் அப்போ அதுக்கு பதிலாக நாங்கள் என்னென்று அதை குறித்து காட்டலாம் அதே மாதிரி கிழக்குக்கு கீனான்னு போடணும் அல்லது ஈஸ்ட் ஈ என்று போட்டு காட்டுவோம் அது மாதிரி தெற்குக்கு தே என்று சொல்லி முன்னெடுத்த போடுவோம் அல்லது சவுத் என்று சொல்லி எஸ்ஸை போட்டு காட்டுவோம் அதே மாதிரி மேற்குக்கு மே என்று சொல்லி முன்னெடுத்த போட்டு காட்டுவோம் அல்லது டபுள் ஜூ வெஸ்டர்ன் குறித்து காட்டுவோம் எப்படியும் சோட்டாக குறித்து காட்டலாம் ஃபுல்லாக வடக்கண்டு இல்லாட்டியும் பரவாயில்லை ரைட்டா அடுத்த விஷயம் இந்த பிரதான திசைகளோட அடுத்ததாக பார்க்க போகிறது உபதிசைகள் அது எப்படி இருக்குமென்னு சொன்னால் நான் இதுக்குள்ள குறித்து காட்டணும்னு சொன்னேன்னா ரைட் இப்போ இதுக்கும் இதுக்கும் இடையில் வரபடியாக வடக்கு கிழக்கு இடையில் அப்போ நாங்கள் இதை வடகிழக்குன்னு சொல்லுவோம் வடகிழக்குன்னு சொல்லுவோம் தெற்குக்கும் கிழக்குக்கும் இடையில் வரபடியாக இந்த திசையை தென்கிழக்குன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில் வரபடியாக இதை சொல்லுவோம் தென்மேற்குன்னு சொல்லுவோம் வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில் வரபடியாக இதை நாங்கள் வடமேற்குன்னு சொல்லுவோம் அப்போ வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு சொல்கிறது பிரதான திசைகள் வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்குன்னு சொல்கிறது உபதிசைகள் இவ்வளோ உபதிசையும் அந்த பிரதான திசையும் எங்களுக்கு ஞாபகம் பண்ணிக்கணும் இப்போ சில வழியில் நீங்கள் உங்களுக்கு சொல்ல குழப்பம் பெறலாம் இதை ரெண்டு பாடமாக்கி வைக்கிறேன்னு சொல்லி ஈஸியான வழி இந்த வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்றத பாடமாக்குறதுக்கு சும்மா நாங்கள் படிப்பிக்க சொல்லி வைக்கிறது இப்படி சொல்லுவோம் என்னென்று வந்த கிளி தென்னைக்கு மேலே என்று சொல்லுவோம் தென்னைக்கு மேலே என்று நாங்கள் சும்மா சொல்லி வைப்போம் பாடமாக்குற சோத்துக்காண்டி ஏண்டா என்ன இதில் வானா வடக்கு இதில் கீனா கிழக்கு இதில் தேனா தெற்கு இதில் மேனா மேற்கண்டு வேறு அப்போ இதில் ஈஸியான வழி பாடமாக்கி வைக்கிறாரு என்ன வந்த கிளி தென்னைக்கு மேலே பாடமாக்கி வைக்கலாம் அந்த பிரதான செய்ய போட்ட உபவாசம் போகிற சின்ன விஷயம் தானே ஏன் வடக்கு கிழக்கு தெரிஞ்சால் வடகிழக்கு நாங்கள் போட்டுடலாம் அப்போ இது சின்ன விஷயம் இந்த வடகிழக்குக்கு இப்போ நாங்கள் வீடுகளில் கதைப்போம் இது அக்னி மூலை இது வாயு மூலைன்னு சொல்லி கதைப்போம் அப்போ அதை எப்படி ஞாபகத்துன்னு சொன்னால் இந்த வடகிழக்கு நாங்கள் சொல்லுவோம் ஈசான மூலை என்று சொல்லுவோம் ஈசான மூலை என்று சொல்லுவோம் தென்கிழக்கு நாங்கள் சொல்லுவோம் அக்னி மூலை என்று சொல்லுவோம் இந்த தென்மேற்கு நாங்கள் சொல்லுவோம்
நிருதி மூலை என்று சொல்லுவோம். இந்த வடமேற்கு நாங்கள் சொல்லுவோம் வாயு மூளை, வாயு மூளை என்று சொல்லுவோம். இது ஈசான மூளை, இது அக்னி மூளை, இது நிருதி மூளை, இது வாயு மூளை என்று சொல்லுவோம். நாங்கள் அது எங்களோட அன்றாட பழக்க வழக்கங்களாக இந்த திசைகளை இப்படி திசைகளை பாய்ப்போம். இந்த ஈசான மூளை அக்னி மூளைன்றதை பாய்ப்போம். சரியா? இதை எப்படி ஞாபகத்துக்குமென்று சொன்னால், இந்த ஈசான மூளை என்றது தானே, ஈசான மூளை இ, இதென்ன முன்னெழுத்து ஆ, இதென்ன முன்னெழுத்து நீ, முன்னெழுத்து வா, இதை நாங்கள் சும்மா பாடமாக்குறதுக்கு ஈஸியாக சொல்லி வைக்கிறது அப்படின்னு சொன்னால், இ அடிக்க நிஷா வான்னு சொல்லி வைப்போம். நிஷா வா அப்படின் சொன்னால் என்ன, இ ஈசான மூளை, அக்னி மூளை, நீ நிருதி மூளை, வா வாயு மூளை, இதையும் சும்மா பாடமாக்குற சோத்துக்காண்டி சொல்லி வைக்கிறது. என்ன இ அடிக்க நிஷா வான்னு சும்மா சொல்லி வைப்போம். சரிண்ணே, இவ்வளவு தான் திசைகளின் அடிப்படையான விஷயம். இப்போ நாங்கள் இந்த திசைகளை எங்கே பார்க்கலாம்னு சொன்னால், உதாரணமாக கூட இலங்கை படம் எடுத்துக்கலாம், உலக படம் எடுக்கலாம். இலங்கை படத்தில் பாருங்கோ, இப்படி இலங்கை படம் ஒரு பர்டிகுலர் இலங்கை படம் இருக்குன்னு சொன்னால், ஒரு ஒற்றில் இருக்குன்னு சொன்னால் தேசப்படம், என்ன இலங்கை படம் தேசப்படம், தேசப்படம் இருக்குன்னு சொன்னால், இதில் இந்த மூலையில் பாருங்க ஒரு கோடு போட்டு, சின்ன கோடு போட்டு இதில் வானாண்டு போட்டிருக்கும். இங்கே தேசப்படங்கள் பார்த்தா தெரியும் வானாண்டு போட்டிருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம், இந்த திசை தான் வடக்கு. அப்போ அதே கட்டாயம் திசை போட்டு காட்டியிருக்கணும், இல்லாட்டி எங்களுக்கு தெரியாது எங்கள் எந்த பக்கமும் இந்த பிரதேசம் இருக்குது, இந்த நாடு இருக்கிறது தெரியாது. அப்போ ஒரு உல தேசப்படம் உலக படமோ இலங்கை படமோ சரக்குள்ள கட்டாயம் திசை அதில் காட்டப்பட்டிருக்க வேணும். அப்போ அதுதான் இங்கே என்னென்னு இருக்குது, வடக்குன்னு போடப்பட்டிருக்கு. சரியா? இந்த திசைகளை அறிய பயன்படுற கருவி என்னென்று சொன்னால் திசையறி கருவின்னு சொல்லுவோம். திசையறி கருவி என்று சொல்லுவோம். இதை பயன்படுத்தி நாங்கள் திசைகளை அளந்து கொள்வோம். அதாவது இந்த பக்கம் நிற்கிறோம், உதாரணமாக ஒரு காட்டுக்களை போயிட்டார், ஒரு மலை பிரதேசத்துக்கு வரிட்டான்னு சொன்னால், சூரியன் மறைஞ்சப்பறம் இருட்டான்னு சொன்னால் திசை பார்க்கலாது. அப்போ கட்டாயம் என்ன தேவைங்க, திசையறி கருவி தேவை. நாங்கள் திசை காட்டியனுமே சொல்லலாம். அந்த திசையறி கருவி எப்படி காட்டும்னு சொன்னால், எப்போவுமே வடக்கு திசையை காட்டும். அந்த ரெண்டு அம்புக்குறிகள் இருக்கும், ஒன்று வந்து நான் அந்த பிரதான திசைகளை அழிக்கிறேன், இதில் என்னோடய திசைகளை அழிக்கிறேன், படியாக பார்த்துக்கொள்ளுங்க. பிரதான திசைகள் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. உபதிசைகள் வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. அதுக்குரிய பேர் வந்து ஈசான மூளை வடகிழக்கு, தென்கிழக்கு அக்னி மூளை, தென்மேற்கு நிருதி மூளை, வடமேற்கு வாயு மூளை. சரிண்ணே, இது பிரதான திசைகள் உபதிசைகள் சம்பந்தமான விஷயம். திசையறி கருவின்னு வச்சுக்கொள்ளுங்களேன், திசையறி கருவி. திசையறி கருவின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த திசையறி கருவியை இப்படி கிடையா பிடிச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் எங்கே நின்றாலும் அதில் ஒரு இப்படி இப்படி ஒரு அம்புக்குறி ஒன்று இருக்கும், இப்படி இப்படி ஒரு அம்புக்குறி ஒன்று இருக்கும், மொத்தமாக வந்து கூறாக காட்டிக்கு நிற்கும், மற்றது கீழே இருக்கும். இது சிவப்பு கலரில் இருக்கும், இது சிவப்பு கலரில் இருக்கும். அப்போ இந்த அம்புக்குறி இப்போ நீங்கள் திசை காட்டி அப்படி பிடிச்சிங்க, இந்த திசையறி கருவி அப்படி கிடையா பிடிச்சிங்கன்னு சொன்னால், வடக்கு திசை எங்கே இருக்கும் அந்த பக்கம் தான் அந்த சிவப்பு அம்புக்குறி காட்டும். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் தான் வடக்கு திசைன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? இது வந்து திசைகளை நாங்கள் பார்த்துக்கொள்றதுக்கு, நாங்கள் எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்துக்கொள்றது பயன்படுத்துகிற கருவி திசையறி கருவி. சில உள்ளவங்களுக்கு ஒரு கேள்வியாக கேட்கலாம், ஏன்னா திசைகளை அழகாக பயன்படும் கருவி யாதுன்னு கேட்டால் நீங்கள் திசையறி கருவின்னு எழுதி காட்டுவீங்க, அதாவது திசை காட்டியன்னு சொன்னாலும் சரி. ரைட். இப்போ இந்த திசையில் வச்சுக்கொண்டு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். இப்போ உதாரணமாக நான் படங்களில் அந்த இடங்கள் எழுதுகிறேன். இப்போ இது வந்து வீடு, நடுவில் வீடு, வீடு இந்த மேலே கோவில், இஞ்சால சந்தை, இஞ்சால மரம், இதில் பாடசாலை, இதில் வாவி, இதில் தபால் நிலையம், இதில் தபால் நிலையம், இதில் போலீஸ் நிலையம், இதில் பேருந்து நிலையம், பேருந்து நிலையம் என்று சொன்னால், இங்கே போட்டிருக்க பக்கத்தில் இப்படி ஒரு அம்புக்குறி போட்டு இதில் வடக்கண்டு போட்டிருக்கேன், வடக்கண்டு போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் இதை வச்சுக்கொண்டு பார்க்கணும், கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு. உதாரணத்துக்கு இப்போ இந்த வீடு, வீடை மையமாக எடுத்தோம்னு சொன்னால், இதை வச்சு கொண்டு கேள்வி கேட்கலாம். எப்படி? வீட்டிலிருந்து வடக்கு திசையில் கோவில் உள்ளது, அப்போ வீட்டிலிருந்து
டேஷ் திசையில் கோவில் உள்ளது. அந்த டேஷில் என்ன வரும்? இப்போ வீட்டிலிருந்து டேஷ் திசையில் கோவில் உள்ளது என்று சொல்லி கேட்கலாம். கோவில்லான்னு கேட்கலாம். ரெண்டா இந்த டேஷ்ல என்ன வரப்போகுது? எங்கே வீடு இருக்குன்னு பார்க்கணும். வீட்டில் இருந்து தான் இந்த கோவிலை கட்டிருக்கு. அப்போ வீட்டை வச்சுக்கணும் பார்க்கணும். வீட்டுக்கு வடக்க கோவில் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரப்போகுது? வடக்குன்னு வரும். அப்போ வீட்டிலிருந்து வடக்கு திசையில் கோவில் உள்ளது. நான் அந்த வீட்டை அழிச்சு விடுறேன். இந்த வீடானது நான் அழிச்சு விடுறேன். அழிச்சு போட்டு இந்த திசையை வளைச்சு போட்டு இதில் கேள்வியை மாத்திரன் போலீஸ் நிலையத்திலிருந்து டேஷ் திசையில் கோவில் உள்ளது என்று சொன்னால் நாங்கள் எதை மையம் எடுக்கணும்? இப்போ வீடு மையம் இல்லை எங்களுக்கு, கேள்வி மாறிட்டு எங்களுக்கு. அப்போ கேள்வி மாறினோடைய நாங்கள் எதை எடுக்கணும்னு சொன்னால் போலீஸ் நிலையத்தை பார்க்கணும். போலீஸ் நிலையத்திலிருந்து ரைட். அப்போ இங்கே வடக்கு, இங்கே கிழக்கு, இங்கே தெற்கு, இங்கே மேற்கு. அப்போ அடுத்து என்ன கேட்டிருக்கு? கோவிலை கேட்டிருக்கு. கோவில் எங்கே இருக்குன்றால் இங்கே வடக்கு, இங்கே கிழக்குன்னு சொன்னால் கோவில் எங்கே இருக்குது? இப்போ போலீஸ் நிலையத்திலிருந்து இப்படி பார்க்கணும். அப்போ வடக்கு கிழக்கு. அப்போ இது இருக்க போகிறது வடகிழக்கு திசையில் இருக்கும். எங்கே இருக்கும்? வடகிழக்கு திசையில் இருக்கும். அப்போ என்ன வச்சு ஒன்று கேள்வி கேட்குறாங்களோ நாங்கள் அந்த மாதிரி தான் அதைத்தான் உடனே மையமாக எடுக்கணும். இதில் இருந்து பார்க்கணும் எடுக்கணும். சரியா? அப்போ அடுத்ததை பார்ப்போம். இதை மாற்றுவோம். பேருந்து நிலையத்திலிருந்து டேஷ் திசையில் வாவி உள்ளது. வாவி உள்ளது. எங்கே இருக்குது பேருந்து நிலையம்? இங்கே இருக்குது, ரைட். அப்போ இதை மையமாடுப்போம். இதை மையமாடுத்தோம்னு சொன்னால் இங்கேருந்து மேலே வடக்கு, இங்கே கிழக்கு, இங்கே தெற்கு, இங்கே மேற்கு, இப்படி தான் பார்க்கணும். அப்போ இங்கே வடக்கு, ரைட். பேருந்து நிலையத்தை பிடிச்சாச்சு. இங்கேருந்து எதை பார்க்க போகிறோம்? வாவியை பார்க்க போகிறோம். வாவி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ பேருந்து நிலையம் இங்கே இருக்குது, வாவி இங்கே இருக்குது, கிழக்கு தெற்கு. அப்போ இது என்ன திசை? தென்கிழக்கு. தெற்குக்கும் கிழக்குக்கும் இடையில் வந்தால் தென்கிழக்கு தானே. அப்போ தென்கிழக்கு திசையில் என்ன இருக்குது? வாவி இருக்குது. வாவி இருக்குது, ரைட். அப்போ இதில் போல தென்கிழக்கு திசையிலிருந்து திசையில் வாவி உள்ளன்னு போட்டால் சரி. அப்போ என்னமோ எதை வச்சு கேட்குறாங்களோ நாங்கள் அதை வச்சு கொண்டு தான் திசைகளை திரும்ப குறித்து பார்க்கணும். அப்புறம் நாங்கள் கேளி எங்கே இங்கே வடக்கண்டு போட்டிருக்கானு, இங்கே வீடு போட்டிருக்கான்னு போட்டு நாங்கள் வீட்டை வச்சு கொண்டு எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது. வீட்டில் இருந்து கேட்டால் வீட்டை வச்சு கொண்டு பார்க்கணும். சந்தை இருந்தால் சந்தை வச்சு பார்க்கணும். போலீஸ் நிலையம் பேருந்து நிலையம் இதை எதை வச்சுக்கொண்டு கேட்குறோம், நாங்கள் அதை வச்சுக்கொண்டு தான் வடக்கு கிழக்கண்டு போட்டு பார்க்கணும். சரியானே? இப்படி தான் உங்களுக்கு பெரிய கேள்வி வந்து திசையில் வரேன்னு சொன்னால் வரும். இப்படி இப்படி படங்கள் எல்லாம் இல்லை, படங்கள் நான் போடலை. இதில் சின்ன கோவில் படம், மரத்தின் படம், சந்தை எல்லாம் அப்படி படத்தை போட்டு கேட்பாங்க. இதிலிருந்து இதே திசையில் உள்ளது அப்படி ஒன் டைம் மாறி மாறி கேட்கலாம். மாறி மாறி உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். சரியா? இது திசையில் வரக்கூடிய மிக அந்த ஒரு தனித்தொரு கேள்வியாக வரும். ரைட். ஒரு கேள்வி என்றது, மாணவன் ஒருவன் பாடசாலை மாணவன் காலையில் பாடசாலை செல்லும்போது அவனது நிழல் அவனுக்கு முன்னே தென்பட்டது. எனின் மாணவன் நடந்து செல்லும் திசை யாதென்று கேட்குறாங்க. சரியா? இப்போ மாணவன் இப்படி போகிறார், நடந்து போகிறார்.
சரி, அவர் நிழலங்க விழுது. இப்போ இந்த பக்கம் போகிறப்பமே இந்த பக்கம் போகிறார், நிழலங்க விழுது. அவருக்கு முன்னுக்கு விழுது நிழல், இப்படி நிழல் விழுது. என்ன ரெண்டு நாள் முன்னுக்கு விழுது, ரெண்டால் அவர் இந்த திசை நோக்கி போகிறாருன்னு சொன்னால் அவர் நிழல் முன்னுக்கு விழுதுன்னு சொன்னால் அவர் இந்த திசை நோக்கி போவார். எப்படி யோசிக்கலாம்னு சொன்னால், காலையில் இருந்தால் காலையில் எங்கே இருக்கும் சூரியன், கிழக்கு திசையில் உதிக்கும் சூரியன். அப்போ கிழக்கு திசையில் சூரியன் உதிக்குது என்று சொன்னால், இப்போ நான் கிழக்கு திசையை பார்த்து கொண்டேன்னு சொன்னால் என நிழல் எங்கே விழும், எனக்கு பின்னால் தான் விழும். இப்போ நான் இப்படி நிற்கிறேன், சூரியன் இங்கே உதிக்கன்னு சொன்னால் நான் சூரியனை சூரியனை நான் பார்த்தேன்னு சொன்னால், சூரியனை நான் பார்க்குறேன்னு சொன்னால் என்னுடைய நிழல் எனக்கு பின்னுக்கு தான் விழும். ஆனால் எனக்கு முன்னுக்கு விழுறபடியால் என்ன, இப்போ நான் திரும்பி நிற்கணும், இப்படி நிற்கணும், இப்படி இருந்தால் எனக்கு சூரியன் பின்னுக்கு உதிச்சா தான் என் நிழல் முன்னுக்கு விழும். அப்போ சூரியன் எங்கே உதிக்கப் போகுது, கிழக்கில் உதிக்கப் போகுது. இப்போ நிழல் முன்னுக்கு விழுதுன்னு சொன்னால் நான் எங்கே பார்த்துட்டு போக போகிறேன், மேற்கே பார்த்துட்டு போக போகிறேன். அப்போ சூரியன் இங்கே உதிச்சா தான் என்ன, அவருக்கு முன்னுக்கு நிழல் விழும். இப்போ சூரியன் உதிக்கிற திசை என்ன, கிழக்கு திசை. இப்போ சூரியன் உதிக்கிற திசை கிழக்குன்னு சொன்னால் அதுக்கு நேராக இருந்தால் தான் அவர் ரெண்டு நாள் வந்து முன்னுக்கு விழுந்துட்டு இருக்கும். அதை நடந்து போக முன்னுக்கு நாள் போய்க்கொண்டிருக்கான், அதுக்கு நடந்து நாள் விழுந்துட்டுருக்கேன் சொன்னால் எங்கே இருக்குமாறு எங்கே பார்த்து போதும் இருப்பார். இது கிழக்காக இருந்தால் என்ன மாறி பார்க்கணும், வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு தானே. அப்போ எங்கே இருக்கவங்க எங்கே நோக்கி போய்க்கொண்டிருக்க போகிறார், மேற்கு நோக்கி போய்க்கொண்டிருக்க போகிறார், மேற்கு நோக்கி போய்க்கொண்டிருக்க போகிறார். சரியா, இப்படி இப்படி கேள்வியும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வரும். வேறுபடியாக கொண்டு சொல்லுங்க, மாணவன் காலையில் பாடசாலை செல்லும் போது அவனது நிழல் அவனுக்கு முன்னே தென்பட்டது எனின் மாணவன் நடந்து செல்லும் திசை யாது, ரைட். இப்போ மேற்கு திசை நோக்கி நடந்து செல்வார்கள் தோணும். சரியானே, இந்த கேளியில் மாற்றி மாற்றி போடலாம். என்னென்று இப்போ காலையில் மாலையில் பாடசாலை விட்டு மாணவன் வரும்போது அவனது நிழல் அவன் வலது பக்கம் தென்பட்டது, இல்லை இடது பக்கம் தென்பட்டது, இப்படி மாறி மாறி கேட்கலாம். நீங்கள் என்ன செய்யணும், சூரியன் உதிக்கிற திசை மறைந்த திசை அதை வச்சுக்கொண்டு பார்த்தீங்கன்னா சரி. இப்படி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, ஒரு ஆள் ஏ என்ற புள்ளியிலேருந்து வலிக்கிறார், ஏ என்ற புள்ளி இங்கேருந்து வலிக்கிறார், இல்லை போய் பி அடைகிறார், பியிலேருந்து சிக்கு போகிறார், சியிலேருந்து டிக்கு போகிறார், டியிலேருந்து திரும்ப இப்படி போகிறார், இக்கு போகிறார், இலேருந்து திரும்ப எஃப்க்கு போகிறார், எஃப்லேருந்து பேக்கு போகிறார். இதுதான் அவற்றை அவற்றை பயணப்பாதை. சுற்றி வரார் அப்படியே, இங்கே ஏலேருந்து பிக்கு போகிறார், பியிலேருந்து சிக்கு போகிறார், சியிலேருந்து டிக்கு போகிறார், டியிலேருந்து இக்கு போகிறார், இலேருந்து எஃப்க்கு போகிறார், எஃப்லேருந்து பேக்கு போகிறார். இவரோட பயணப்பாதைன்னா திசைகளை கேட்டிருக்கு. இப்போ முதலாவது ஏயிலிருந்து பிக்கு, ரெண்டாவது பியிலிருந்து சிக்கு, சியிலிருந்து டிக்கு, டியிலிருந்து இக்கு, இயிலிருந்து எஃபிற்கு, எஃபிலிருந்து எயிட்க்கு. சரியா, ரைட். இது அவற்ற பாதை, இது வந்து திசைகள் கேட்டிருக்கு. இந்த திசை அப்போ எங்களுக்கு போட்டிருக்கு, பக்கத்தில் படத்துக்கு மேலே போட்டிருக்கு. இது வானாண்டு போட்டிருக்கு, இது வானாண்டு போட்டிருக்கு. சரியா, ரைட். வடக்கனுடைய நான் உடனே சொல்லலாம், ஏயிலிருந்து பிக்கு போகிறதுக்கு எங்கே, வடக்கு திசை, வடக்கு வடக்கன்று போடுவோம், வடக்கு திசை. பிறகு பியிலிருந்து கீ சீக்கி போகிறோன்னு சொன்னால் எங்கே கிழக்கு, இங்கேயால கிழக்கு தானே, அப்போ இங்கேயால கிழக்கு திசை, கிழக்கு திசை. சீலேருந்து டிக்கு, இங்கே வடக்கு, இங்கே கிழக்கு, இங்கே தெற்கு, இதுக்குள்ளே மாறேன், கிழக்கு தெற்கு. அப்போ என்ன திசை, தென்கிழக்கு திசை. அப்போ சீலேருந்து டிக்கு மாறது தென்கிழக்கு திசை. அதே மாதிரி டிலேருந்து ஈக்கு மாறது பார்ப்போம், அதில் போட்டு பார்க்கலாம் மென்சிலால், வடக்கு இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு, தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில டிலேருந்து ஈக்கி போடுறது. அப்போ என்ன திசை, இது தென்மேற்கு, தென்மேற்கு. அது மாதிரி ஈலேருந்து எஃப்க்கு திரும்ப எங்கே போகணும், மேலே வடக்குக்கு போகிறார், வடக்குக்கு போகிறார். பிறகு எஃப்லேருந்து ஏய்க்கு, வடக்கு கிழக்கு தெற்கு, திரும்ப எங்கே போனால் என்ன திசை, மேற்கு. அப்போ எஃப்லேருந்து ஏய்க்கு மேற்கு திசை நோக்கி போகிறார். சரியா, அப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் எக்ஸாம் பேப்பரில் வரும். போன ஒவ்வொரு பாதைக்குமான பாதையின் பெயர்கள், ஏலேருந்து பி, பியிலேருந்து சி, சியிலேருந்து டி, டியிலேருந்து இலேருந்து எஃப், எஃப்லேருந்து ஏ, அதுக்குரிய திசைகள்.
கட்டாயம் எங்களுக்கு என்ன படம் எப்படி கேள்வி இருந்தாலும் பக்கத்தில் இப்படி போட்டிருக்கும், ஒரு அம்புக்குறி போட்டு வடக்கண்டு கட்டாயம் போட்டிருக்க வேணும். போடாமட்டால் நாங்கள் என்ன சேர்ந்து பார்க்கல, கட்டாயம் வடக்கு தான் உங்களுக்கு தருவாங்க, கிழக்கு மேற்கெல்லாம் தரமாட்டாங்க. சரியா? அது தேசப்படமாக இருந்தாலும் சரி, ஒரு இப்போ நான் போட்டனே வாவி சந்தை வீடண்டு அப்படி இருந்தாலும் சரி, கட்டாயம் வடக்குன்ற திசை உங்களுக்கு தர வேணும், தராமல் கேள்வி செய்ய இயலாது. சரிதானே? இருக்க பார்த்துக்கொள்ளுங்க. வேறு பயணப்பாதை ஏபிசிடி இஎஃப் திரும்ப ஏக்கு வர அதுக்குரிய திசைகள். கிடையும் நிலை குத்தும், இதோட சின்ன விஷயம் தான் உங்களுக்கு, உங்களுக்கு தெரியும் நிலை குத்து திசைன்னு சொன்னால் என்ன, கிட்ட திசை திசைன்னு சொன்னால் என்னென்று தெரியும். அதனால சும்மா மேலோட்டமாக பார்ப்போம், பச்சலாக கேள்வி வந்தால் செய்யலாம் தானே. ரைட். கிடையும் நிலை குத்தும், கிடைத்திசைன்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம், இப்படி நிலத்துக்கு மட்டமாக இருந்தால் கிடைத்திசை, நிலத்துக்கு செங்குத்தாக இருந்தால் அது நிலைக்குத்திசைன்னு சொல்லுவோம். உதாரணமாக ஒரு மேசை எடுத்தோம்னு சொன்னால், சுமார் மேசை எடுத்தோம்னு சொன்னால் இதில் ஒழுங்காக இருக்கும், நாலாவது கால் இருக்கும் இங்கே. ரைட். இந்த மேசையில் இந்த மேல் பக்கம் இருக்குது தானே, இந்த மேல் பக்கம் நாங்கள் சொல்லுவோம் கிடை. இந்த கால் இருக்குது தானே மேசை, இந்த கால் இதெல்லாம் இது இது என்ன, இந்த பகுதியெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் என்னென்று, நிலைக்குத்து திசைன்னு சொல்லுவோம். நிலை திசைன்னு சொல்ல மாட்டோம், நிலைக்குத்து என்று சொல்லுவோம். இது கிடை, கிடை திசைன்னு பார்க்கிறது, கிடை திசையில் இருக்குது, நிலைக்குத்து திசையில் இருக்குன்னு பார்க்கிறது. அதில் கிடைன்னு சொன்னாலும் சரி, நிலைக்குத்துன்னு சொன்னாலும் சரி, சரி. இப்போ நிலம் மட்டத்துக்கு நாங்கள் மட்டமாக பார்த்தோம்னு சொன்னால் அது கிடைன்னு சொல்லுவோம், நிலமட்டத்துக்கு செங்குத்தாக இருந்தால் நிலக்குத்துன்னு சொல்லுவோம். இப்போ நிலக்குத்து கொடுத்த கிடைக்கு உதாரணம் வந்து, கிடைத்திசைக்கு உதாரணம் வந்து என்னென்னு சொல்லலாம், மேசையின் மேல் பகுதி என்ன, மேசையின் மேற்பகுதி, மற்றது கதிரையின் இருக்கை பகுதி, கதிரை இருப்ப நாங்கள் இருக்கிற மட்டம் அது கிடைத்திசை தானே. இப்போ கதிரையின் இருக்கை பகுதி, இருக்கை பகுதி வேறு அப்படி மட்டமாக இருக்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு போகலாம். புத்தகத்து நம்ம மேல் பக்கம் அப்படி சொல்லி கிடையாது இருந்தால் சொல்லிட்டு போகலாம். நிலைக்குத்துக்கு சொல்கிறான்னு சொன்னால், நிலைக்குத்துக்கு சொல்கிறான்னு சொன்னால் கதவு, எங்களோட வீட்டு கதவு நிலைக்குத்து தான் இருக்கும், கதவுன்ற கதவு. வேறு மேசை கால், மேசையின் கால் கால் கால்கள், மேசையின் கால்கள். வேறு சொல்கிற கதிரையின் கால்கள், கதிரை கால்கள். ஏன்னா அப்படி நிலைக்குத்தானதை நாங்கள் சொல்லுவோம். இப்போ ஏதாவது சொன்னவங்களுக்கு கேள்விக்கலாம். உதாரணமாக இப்போ அலுமாரி எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு அலுமாரி, ஒரு அலுமாரி எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த அலுமாரியில் அலுமாரின்ற இது மேல் பகுதி, மேல் தட்டு, வெளியே வெளியே வெளிப்பக்கம் மரம் மேற்தட்டு. அப்போ இந்த மேற்தட்டு நாங்கள் என்ன சொல்லுவோம், இது வந்து கிடைத்திசை, இது வந்து கிடை. இந்த சைட் பகுதி, இந்த பக்க பகுதி, இந்த பக்கம் அது பின்பக்கம் உள்ள பகுதி எல்லாம் என்னவாக இருக்க போகுது, நிலைக்குத்தாக இருக்க போகுது. நாங்கள் கிடை நிலைக்குத்து என்ற விஷயத்தில் பார்க்குற விஷயம் பிள்ளைகள். சரியான இதை வச்சுன்னு கேள்வி கேட்கலாம். இப்போ ஒரு மேசையை போட்டு மேசைக்கு மேலே ஒரு பொருளை வச்சு இந்த பொருள் எங்கே இருக்குது, கிடையிலையா நிலைக்குத்துலையாக இருக்குன்னு கேட்கலாம். அப்படி நீங்கள் மட்டத்தை பார்த்து நீங்கள் திசை கிடையாது நிலைக்குத்தான்னு சொல்லி பார்த்து போட்டுக்கொள்ளலாம். இது ஒரு சின்ன விஷயம் தான். சரியா? ஆனால் மெயினான விஷயம் எது, திசைகள், பிரதான திசைகள், பொது திசைகள், அதான் பிரதான விஷயம். சரி, அதை வச்சுருந்தா உங்களுக்கு பெரிய கேள்வி வரும், இதில் ஒரு சின்ன கேள்வி வரலாம், அவ்வளோதான். அப்போ நாங்கள் இன்றைக்கி என்னென்ன பார்த்தினாங்கள், கொண்டு வந்து பிரதான திசைகள் என்ன, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. என்ன திருமுருகா படத்தை கறி வரான்னு சொன்னால் ஒரு முடிவாக பார்க்குறதுக்கு என்ன, ரைட், வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, இதுக்கும் இதுக்கு முடியாது இருந்தால் வடகிழக்கு, இதுக்கும் இதுக்கும் இடையில் வந்தால் தென்கிழக்கு, இதுக்கும் இதுக்கும் இடையில் வந்தால் தென் மேற்கு, இதுக்கும் இதுக்கும் இடையில் வந்தால் வடமேற்கு. இது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு பிரதான திசைகள், வடக்கு கிழக்கு தென்கிழக்கு, வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு, இவ்வளவு உபதிசைகள். இதுக்குரிய பேர் என்ன சொன்னான், ஈசான மூலை, அக்னி மூலை, இறுதி மூலை, வாயு மூலை, இவ்வளவும் பிரதான திசைகள், உபதிசைகள், விளக்கங்கள். சரி, அதெல்லாம் பார்த்துட்டோம், முடிவு விரிவாக பார்த்துட்டோம். அடுத்த பார்த்தினாங்கள் திசையை அளக்கிற கருவி என்ன, திசை அறை கருவி என்று சொல்லுவோம். அதில் அதை நம்ம வடிவாளம் படுத்தி அப்படி பார்க்கலாம்னு சொல்லி திசைகளின் படத்தை வடிவாக விளங்கிக் கொள்ளுங்க, அதோட பயிற்சிகளை செய்து கொள்ளுங்க.